ீம் த்பருஷாயத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் வேகமும் இயல்பாகவே அமைய பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் மறையக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அதாவது சண்டை சச்சரவுகள் தானாகவே விலகும் சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் மதிப்பு மரியாதை மிகுதியாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் பலிதமாகும் பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தாளம் பூவும் கோல மாவும் தான் செய்வது நல்லது ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மசுவாமி அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஐ கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசையமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ரிஷபராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் ஒரு சில பேருக்கு திடீர் பயணங்கள் அமையும் ஆனால் அந்த பயணங்கள் மூலமாக பணவரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும் பக்குவமான பேச்சுக்களாலும் பணிவான ஒரு சில சூழ்நிலைகளை கையாள்வதாலும் பணவரவும் தனவரவும் அதிகரிக்கும் அற்புதம் நிற இன்றைய நாளில் ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாம்பன் சுவாமி அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஒய் இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமைய பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் பகவானும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தான அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால தனவரவு அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் திருமணமான தம்பதி அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும் ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எண்ணிய காரியத்தில் செயல்படுவது நல்லது ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காலீஸ்வரர் அதிர்ஷ்டன் ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எம் உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திரபகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால மனோ தைரியமும் மனோ வலிமையும் அதிகரிக்கும் தெளிவான முடிவுகளில் உறுதியாக செயல்படக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய முதலீட்டுக்கான வாய்ப்புக்களும் அதிகரிக்கும் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மோகதாகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி வெங்கீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஒய் மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கலகலப்பான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்ப ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடும் புத சுக்கர யோகத்தோடும் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே கடந்த காலங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் புதிய அதாவது புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவி மக்களின் மனமறிந்து செயல்படுவது நல்லது ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரடி சாய் பாபா அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் லாபமும் உடல் நலத்தில் க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானுடைய பார்வையில் மேன்மையோடு இருக்கிறதுனால நல்ல நல்ல சிந்தனைகள் உருவாகும் நட்புகள் மூலமாக பெரிய பெரிய நன்மைகளை உண்மையாகவே சந்திக்க முடியும் வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும் ஏஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மாந்திப வான் இருக்கிறதால லட்சிய பயணங்களில் முக்கிய கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமூலநாதர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டபிள்யூ நேர்மையை நேர்த்தியாக நேசிக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் என்னதான் தங்கத்துடைய விலை உயர்வாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அந்த தங்கம் வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் கண்டிப்பாக நிறைவேறும் புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும் ஏற்கனவே துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் உருவாகும் பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தடுத்து வரும் எதிர்ப்புகளை தவிர்த்து கொள்வது நல்லது ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் எம் பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாய் அமைய பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த வில்லங்கங்கள் தானாக விலகும் சகோதர ஒற்றுமை உருவாகும் வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட வகையில் சாதகமாகவே அமையும் சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நேசம் நிறைந்த உறவுகளிடம் பாசம் காட்டுவது நல்லது ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகத்தீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஏ Terima kasih atas dukungan anda தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவானும் பாக்கிய ஸ்தா ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் இருந்தால் கூட சுமூகமாக தனித்து பிரிந்து அதாவது தனித்தன்மையோடு செயல்பட்டு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் உருவாகும் கிராமப்புறத்தில் சொன்ன மாதிரி எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணுங்கிற பழமொழி இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்வியலில் பலிதமாகும் ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு செலுத்துவது நல்லது ஆன்மீக எண்கணித கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குறுங்காலீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கியூ ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளால் பெரிய பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அனைத்து விஷயங்களிலும் நினைத்த மாதிரி சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் அஷ்டமஸ்தானத்தில் ஆதித்ய பகவான் சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அலைமோதும் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீடு நிலம் வாங்குவதில் விசேஷ கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக என் சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்த பாலீஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஒய் குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற கும்ப ராசியைச் சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ள இளம் காளை கண்ணீர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு கூட அந்த காதலின் உண்மை தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் கண்ணியமும் அன்பும் அரவணைப்பும் அந்யூனியமும் அதிகரிக்கும் சாஸ்திரப்படி பத்தாம் மாந்தி பகவான் இருக்கிறதால நச்சரிக்கும் நட்புகளிடம் எச்சரிக்கையாயிருப்பது நல்லது ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரணீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஏ நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோ வலிமையும் அதிகரிக்கும் அடிமனதில் தெளிவும் முகத்தில் பொழிவும் உருவாகும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இதயத்திலும் இல் வாழ்விலும் நல் யோசனையை வெளிப்படுத்துவது நல்லது ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லக்ஷ்மி குபேரர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எஸ் சு சுத்தாய நம மீண்டும் ஒரு முறை ஓம் சுத்தாய நம நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்திலுள்ள அத்துணை கடவுள்களின் அனுகிரகங்களும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்